لا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجوه يومئذ ناضرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك صدق رسول الله صلى الله عليه وسلم நன்னியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இந்த உலகத்தில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹுவை பார்த்தது கிடையாது. நாம் யாருமே இந்த உலகத்தில் அல்லாஹுவை கண்டது கிடையாது, பார்த்தது கிடையாது. ஆனால் பார்க்காமல் மறைவாக நாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவை நாம் பார்ப்பது நம்முடைய மௌத்துக்கு பிறகுதான். அதனால தான் ஒரு மூமினுடைய மௌத் சந்தோஷம். ஒரு மூமின் நோயாளியாக மாறிவிட்டால் அது அவன் கவலைப்படக்கூடாது. அல்லாஹுடைய ஏற்பாட்டிலே நோய் வந்துவிட்டது. இன்று நோயை மக்கள் கேவலமாக பார்க்கக்கூடிய காலம். சகோதரர்களே, அல்லாஹ் நாடாமல் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை எவ்வாறு விழ முடியாதோ, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மூமினுக்கு ஒரு நோய் வந்திருக்கின்றதென்றால் அதுவும் அல்லாஹுடைய ஏற்பாடு தான். ஒரு நோய் வந்துவிட்டது, அதுவும் மரணத்தை தரக்கூடிய ஒரு நோய். மரணப்படுக்கை இருக்கிறாரா, மூமின் சஞ்சலப்பட தேவையில்லை, மூமின் பயப்பட தேவையில்லை, மூமின் அஞ்ச தேவையில்லை, மூமினுக்கு சந்தோஷம்தான். சகோதரர்களே, நன்மாராயம் சொல்லுங்கள், மூமினே நீ மௌத்தானால் அல்லாஹுவை சந்திப்பாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சான் என்றால் நபீரத்தில் என்னவென்று கேட்கப்பட்டு சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, நீ அல்லாஹுவை பார்ப்பதை போன்று இபாதத் செய்ய வேண்டும். எப்படி இபாதத் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போல். எந்தளவு கனெக்ஷன் உன்னுடைய கல்பிலே இருக்க வேண்டும். நோம்பாளியாக இருக்கிறோம், நோம்பாளியாக நான் இருப்பது 10 மணித்தியாலம், 12 மணித்தியாலம், 15 மணித்தியாலம், பசியோடு இருப்பது யா அல்லாஹ் உன்னை பார்ப்பதை போல். சரி, அந்த கட்டத்துக்கு வர முடியாது. அல்லாஹ்வை நாம் பார்ப்பதை போல் என்னால் தொழ முடியாது, நோன்பு பிடிக்க முடியாது, குர்ஆன் ஓத முடியாது, சதக்கா செய்ய முடியாது. இரண்டாவது ஒரு கட்டம் இருக்கிறது, ஃபஇன்னஹு யராக, அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான்.
நான் அவனை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது தர்ஜா ஊலா. சரி, அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது அடுத்த தர்ஜா. அப்போ உலக வாழ்க்கையில் சகோதரர்களே, ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் தன்னுடைய மௌத்து வரை செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளிலும் அல்லாஹுடைய சிந்தனை இருக்க வேண்டும். அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல் பெருமைக்காக, புகழுக்காக, நாம் பெரியவன், நாம் பழையவன், நான் சிறந்தவன் என்பதற்காக எதுவும் அல்ல. இது இஹ்லாஸ் அல்ல. முஹ்லிசீன லஹுதீன், இஹ்லாஸ் முழு விடயத்திலும் தேவை. முழு விடயத்திலும் இஹ்லாஸ் தேவை. அல்லாஹோடு நான் இருக்கிறேன், அல்லாஹ்வை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த தன்மை இருந்தால்தான் சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு நாம் அல்லாஹ்வை பார்க்கலாம். சென்ற நமது நிகழ்ச்சியிலே நாம் குர்ஆனுடைய 10 ஆயத்துகளை முன்வைத்தோம், அல்லாஹ்வை பார்க்கலாம். இன்று நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களிலே கிட்டத்தட்ட 23 சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வை பார்க்கலாம், இதை விட இன்பம் கிடையாது, அதனால் தான் இதை பேசுகிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக தொழுது, அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடித்து, அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்து, அதிமுல் ஹஜ் வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக உம்ரா செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிங்க, அல்லாஹ்வுக்காக இஃப்தார் செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக குர்ஆன படிங்க, அல்லாஹ்வுக்காக தஃப்சீர படிங்க, அல்லாஹ்வுக்காக ஃபிக்ஹ படிங்க, அல்லாஹ்வுக்காக முழுதையும் செய்யுங்க. வேறு யாருக்கு எதுவும் முகஸ்துதி இல்லை. அப்பதான் சகோதரர்களே அல்லாஹுவை பார்க்கலாம். எங்களுடைய குறிக்கோள் அதுதான். பள்ளி கட்டுறோமா எதற்காக? பெருமைக்கா? மக்களுக்கு பணம் கொடுக்கிறோம் பெருமைக்கா? நான் யார்? நான் யார் பெருமடிக்க? நான் யார்? என்கிட்ட என்ன இருக்குது பெருமடிக்கிறது? நான் ஜனாதிபதியாக இருக்கலாம், நான் பெரிய மன்னனாக இருக்கலாம், நான் யார்? அவ்வளவுக்கு நுத்ஃபத்துன் கதீரா சொன்னார்கள். ஒரு மனிதர் பெருமையோடு நடந்துட்டு போனார். அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஹே பாப்பா பெருமாடிக்கிறாய், உன்னோட ஆரம்பம் என்ன தெரியுமா? நுத்ஃபத்துன் கதீரா, அற்பமான தண்ணீர் துளி. ஆஹ்ருக ஜீஃபத்துன் மதீரா, உன்ன கடைசி வாழ்க்கை என்ன தெரியுமா? செத்த பொணமாக இருப்பாய். وَأَنْتَ تَحْمِلُ بَيْنَ ذَلِكَ الْعَذِرَ, எடைப்பட்ட காலத்தில் உன்ன வௌத்தில் மலத்தை சுமந்திருக்கிறாய். மலம், வயிற்றில் மலம், உனக்கு என்ன பெருமை? பெருமை வரக்கூடாது சகோதரர்கள். அல்லாஹ்வுக்காக நான் செய்யக்கூடிய, ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறேனா அல்லாஹ்வுக்காக, ஒருத்தருக்கு நான் துவா கேட்கிறேனா மறைவாக அல்லாஹ்வுக்காக, எல்லாமே என்னுடைய முழுக்க அத்தர்பூசுறேன். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா இஹ்யா உலூமுத்தீன்ல எழுதும் பொழுது ஒருவர் அத்தர் பூசுறார். அவரோட நோக்கம் மக்கள் எல்லாம் நல்ல வாசம், நல்ல வாட, இது முகஸ்துதி. நான் அத்தர் பூசுறேன், என்னுடைய நாற்றம் யாருக்கும் விளங்கக்கூடாது. நான் அத்தர் பூசுகிறேன், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூசினார்கள். எவ்வளோ அழகான நோக்கங்கள், பெரும்பெரும் வணக்கங்கள் அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக செய்யப்படும் பொழுது சகோதரர்களே அது மிக சின்னதாக மாறிவிடும், மிக குறுகியதாக மாறும். பசிச்சிருக்கிறோமா இல்லையா? நோம்பாளியாவே இருக்கிறோம், ஆனால் நோக்கம் புள்ள. ஒரு ஆள் நோம்பு பிடிக்கிறார், என்ன இதால் எனக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், அவ்வளோதான் நோக்கம். சகோதரர்களே, பெரிய வியாபாரத்தில் லாஸ்ட் இவர். ஒரு ஆள் இரவெல்லாம் தொழுகிறார்,
வியாபாரத்தில் லொஸ்தான் ஒருத்தருடைய சம்பவம் புகாரில் பதிவு செய்வார். குஸ்மான், குஸ்மான் உஹதுடைய யுத்தத்தில் இந்த குஸ்மானை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் நரகவாதின்றார். குஸ்மானை பார்த்து என்ன சொன்னாங்க? நரகவாதின்றார். ஒரு சஹாபிக்கு ஆச்சரியம், என்னடா ஏனண்டா அவ்வளோ கஷ்டப்படுறார் குஸ்மான், முஸ்லீம்களுக்கு வெற்றி எடுத்து கொடுக்க. நபி அவங்க சொல்கிறாங்க நரகவாதி. ஏன் தெரியுமா? அல்லாஹுடைய பாதையில் கஷ்டப்படுவதை விட உயர்ந்த அமல் இல்லை, ஆனால் நோக்கம் பிழையாயிடுச்சு. நோக்கம் என்ன செஞ்சுட்டு பிழையாயிடுச்சு. இப்போ ஒரு சஹாபி பின்னாலே போறார், இவர் யாரை முன்னு கண்டாலும் விட்டு வைக்கிறது இல்லை, அப்படி கஷ்டப்படுறார். நபி அவங்க ஏன் இவரை பார்த்து நரகவாதி என்று சொன்னாங்க? அப்படியே போனா இவருக்கு ஒரு அம்பொண்டு வந்து பாயுது, உடனே கீழே விழுகிறார். விழுந்தத்தோட இந்த சஹாபி போய் சொன்னார், நன்மாராயம் பெறுங்க, இவ்வளோ மார்க்கத்துக்கு கஷ்டப்பட்டீங்க. அவர் சொன்னார், மார்க்கத்துக்கா? நான் இஸ்லாத்துக்கு கஷ்டப்படலையே, என்னை குடும்ப பெருமை, நான் பெரியார், என்னை பெருமை கிடைக்கும். அல்லாஹ் உடனே என்ன செஞ்சார், அவருக்கு வருத்தம் தாங்க முடியல, உடனே தன்னைத்தான் தற்கொலை செய்து கொண்டார். அப்பதான் அந்த சஹாபிக்கு புரிந்தது, ஏன் நபி அவர்கள் இவரை பார்த்து நரகவாதி என்று சொன்னார். சகோதரர்களே, ஒரு சமூகத்தில், ஒரு நாட்டில், ஒரு மகல்லால ஒரு 20 பேராவது முஹ்லிசீன்கள் தேவை. அல்லாவுக்காக செய்கிறவங்க, அவங்களுக்கு ஏசினாலும் செய்வாங்க. அவங்களுக்கு ஏசுங்க, அவங்களுக்கு மக்கள் ஏசிட்டாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க. ஏன்? அவங்களோட நோக்கம் மக்கள் இல்லையே. தக்குவா பள்ளியே செய்கிறீங்க உதாரணமா, முழு டொரண்டோவும் ஏசுது உங்களுக்கு, நீங்க செஞ்சுட்டு போ, எல்லாம் குறை சொல்றார், எல்லாரும் கொசு மாதிரி தான், ஒரு தேன் பூச்சை காணல, புகழ்றதுக்கு உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒத்தர் இல்லை, பரவாயில்லை, நீங்க செய்யறது அல்லாவுக்காக. உங்களை ஏசிட்டே தான் இருக்கானே, அதுதான் மனிதன், அதுதான் சமூகம். குறைய பார்த்துட்டே தான் இருக்கான் கொசு போல. நீங்க அல்லாவுக்காக செய். எவன் ஏசட்டும், எவன் பேசட்டும், எவர் எதை கதைக்கட்டும், நாங்க செய்யறது அல்லாவுக்காக. சகோதரர்களே, அவ்வாறு செய்தால்தான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பார்க்கலாம். ஆகிரத்துடைய இன்பங்களில் ஆகப்பெரிய இன்பம் அல்லாஹ்வை பார்க்கிறது. சகோதரர்களே, மார்க்கத்தில் இறங்கி இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோருக்கும் நான் பேசலை, எல்லாருமே பேச்சுகளை கேட்க மாட்டாங்க, ஜீரணிக்க ஆசை உள்ளவங்க தான் மார்க்கத்தை கேட்பாங்க, பேசுவாங்க. சகோதரர்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இருந்தார். எது வரைக்கும் தெரியுமா? லுஹாவுடைய நேரம் வரைக்கும் அப்படியே இருந்து சிரிச்சார். திரும்ப லுஹா நேரத்திலிருந்து லொஹர் வரைக்கும் அவிடத்தே இருந்தார், அதே இடத்துல. திரும்ப லொஹர தொழுதுட்டு அசர் வரைக்கும் அதே இடத்த இருந்தார். திரும்ப அசர தொழுதுட்டு மஹ்ரிப் வரைக்கும் அதே இடத்த இருந்தார். மஹ்ரிப தொழுதுட்டு இஷா தொழும் வரைக்கும் அதே இடத்துல இருந்தார், பேசவே இல்லை, சிரிச்சிட்டு இருந்தார். அப்படியே இஷாக்கு போறோ தன்ட குடும்பத்திடத்துல போயிட்டார். மக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட கேட்க மாட்டீங்களா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு இருந்தாங்க லுஹாவுடைய நேரம், வேறொன்னும் பேசலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே, அல்லாஹ் உலகத்தில் நடக்கிற முழு விடயத்தையும் எனக்கின்று எனக்கு காட்டினான். உலகத்தில் நடக்க போற முழுதை விலைக்கு காட்டினான். ரசூலுல்லா அந்தஸ்து வேற, ரசூலுல்லா தூங்குவாங்க ஆனா கல்பு தூங்காது,
கண்டந்து எங்களை மாதிரி இல்ல அவர் மனிதர் மனித மாணிக்கம் மனித மாணிக்கம் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ் துன்யா ஆகராவுடைய முழு விடயத்தை எனக்கு காட்டினான் என்று சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் முழு உலக மனிதர்களையும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர்ப்பார் இப்ப எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஓடுவாங்க இதெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் என்னை காட்டப்பட்டது எங்களுக்கு அல்லாஹ் இடத்துல போய் சிஃபாரி செய்யுங்க ஆதம் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க எனக்கு முடியாது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடம் போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வருவாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல பேசுவாங்க அவரும் சொல்லிடுவார் என்னால முடியாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சொல்லிடுவாங்க என்னால முடியாது போங்க மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹ்வோட பேசியவர் அவர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க என்னாலயும் முடியாது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க நீங்க போறதாக இருந்தா சையிது உல் தி ஆதம் ஆதமுடைய பிள்ளைகளிலே தலைவரான ஒரு இருக்கிறார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போ சொன்னாங்க நயனேட்ட வருவார்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் சுஜூதிலே விழுவேன் நபி அவர்கள் சொன்னார்கள் சுஜூதிலே விழுவேன் அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லுவான் தலையை தூக்கு முஹம்மத் அல்லாஹ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பார்கள் சகோதரர்களே முதல் அல்லாஹ்வை பார்க்கும் பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தான் கிடைக்கும் அல்லாஹ் சொல்லுவான் தலைய தூக்குங்க கேளுங்க நான் தாரேன் சிபாரிசு செய்யுங்கள் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்பொழுதுதான் அல்லாஹுவை நான் பார்த்ததோடு திரும்ப சுஜூதிலே விழுவேன் ஏண்டா அல்லாஹ்வை பார்க்கிறது தான் சகோதரிகளே எங்களுடைய நோக்கமே அல்லாஹ்வை சந்திக்கணுமே போய் இந்த சிந்தனை இருந்தா உலகத்தார்கள் யாரும் எங்களுக்கு விளங்காது அதனாலதான் யாரெல்லாம் இன்று நோயால பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் இந்த பேச்சை போட்டு காட்டு ஆறுதல் கிடைக்கும் இன்றைக்கு உலகத்துடைய மயக்கம் உலகத்துடைய இந்த சோழிகள் எங்களை ஏமாத்திட்டு அல்லாட சிந்தனையை விட்டும் அல்லாவை பார்க்கணுமே என்று கல்பு துடிக்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்ததோடு சுஜூதுல விழுந்துருவான் அல்லாஹ் திரும்ப சொல்லுவான் முஹம்மதே சல்லல்லாஹு அலைஹி தலைய தூக்கும் கேளுங்க நான் தார் கேளுங்க நான் தார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப என்ன செய்வாங்க சுஜூதுக்கு தலைய தூக்கி அல்லாஹோட பேசுவார்கள் ஷஃபா செய்வார்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் எனக்கு ஹவுதை தருவான் பிறகு சொல்லப்படும் சித்தீக்கிங்களை கூப்பிடுங்க சித்தீக்கிங்கள் ஷஃபா செய்வார்கள் நபிமார்களை கூப்பிடுங்க இப்பதான் சகோதரர்களே அல்லாஹ் ஒவ்வொருத்தராக சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அந்த ஹதீதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள் கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான் அன அர்ஹமுர் ராஹிமீன் நான் இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுள்ளவன் யார் என்னை இணை வைக்கவில்லையோ ஷிர்க் வைக்கவில்லையோ அவ்வளோ பேரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள் அப்பதான் அல்லாஹ் சொல்லுவான் நரகத்தில் பாருங்கள் யாராவது இருக்கிறார்களா எனக்கு பாவம் செய்யாத யாராவது இருந்தால் அவர்களை நரகத்தை விட்டு வெளியாக்குங்கள் அப்பதான் சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த ஹதீதிலே ஒரு மனிதர் இருந்தார் எந்த நலவும் செய்யவில்லை வியாபாரத்திலே மக்களை மன்னிக்க கூடியவர் வியாபாரத்திலே மக்களை மன்னிக்க கூடியவர் அல்லாஹ் சொல்லுவான் அவர் மன்னித்ததை போர் நானும் அவரை மன்னித்து விடுகின்றேன் அதற்கு பிறகு இன்னொரு மனிதர் நரகத்திலிருந்து கொண்டு வரப்படுவார் அவர் யார் தெரியுமா அவர் தனது பிள்ளைகளை பார்த்து வசிய செய்தவர் நான் மரணித்தால் என்னை நெருப்பிலே எரித்து என்னை பொசுக்கி சாம்பலாக ஆக்கி என்னுடைய சாம்பலை கடலிலும் காற்றிலும் தூவி விடுங்கள் என்று சொன்னவர் அல்லாஹ் அழைத்து கேட்பான் அடியானே ஏன் செய்தா இவ்வாறு மிம் மகாஃபதிக்
யா அல்லாஹ் உன்னை பயந்ததால் செய்தேன். அல்லாஹ் சொல்லுவான் உந்துர் இலா முல்கின் அஅலமு மில்க். அல்லாஹ் சொல்லுவான் சரி உனக்கு சொர்க்கத்தை நான் தாரேன் அப்படின்னு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். உலகத்தை விட பத்து மடங்கு சொர்க்கத்துக்கு அவரை அனுப்புவான். அப்பொழுது அந்த மனிதர் பார்ப்பார், நான் எந்த அமலும் செய்ய இல்லையே, எனக்கு இவ்வளவு பெரிய சொர்க்கமா, அத்தஸ்கரு பி அந்தல் மலிக், யா அல்லாஹ் இவ்வளோ பெரிய அரசனாக இருந்து கொண்டு நீ என்னோடு ஜோக் பண்றியா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான் இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், இதை பார்த்து தான் நான் சிரித்தேன். அபூபக்கர் ரலியல்லாஹு சிரிப்புக்குரிய காரணத்தை கேட்டார்களே, இதை பார்த்து தான் அந்த மனிதன் அல்லாஹோடு பேசுவானே, இதை பார்த்து தான் நான் சிரித்தேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலும் புகாரி முஸ்லிம் பல கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹுவை மூமீன்கள் பார்ப்பார்கள், அல்லாஹோடு மூமீன்கள் பேசுவார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஜரீபின் அப்துல்லா அல் பஜலி ரதி அல்லாஹான், அந்த காலத்திலே அழகான ஒரு சஹாபி ஜரீபின் அப்துல்லா அல் பஜலி, இவர் தான் சொல்லக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூணுக்கு மறைந்தாலும் திரும்ப என்னை பார்த்து சிரிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆக உயர்ந்த சிஃபத்துகளில் ஒன்றுதான் சிரிக்கக்கூடிய தபஸ்ஸும். இன்று எங்களிடம் இல்லாமல் போன சிஃபத். ஒரே சஃபுல தொழுவோம், ஒரே சஃபுல தொழுவோம் சகோதரர்களே, ஒரே குடும்பம் சிரிக்க தெரியாது. குரோதம் கல்புகளில், கல்புகள் எல்லாம் மிருகங்களுடைய கல்வை போன்று மாறிவிட்டது என்று ஜரிபின் அப்துல்லா சொல்கிறார். நபி அவர்கள் முன்னால் சொன்னார்கள், நாங்கள் நபியோடு உட்கார்ந்திருந்தோம், பதினான்காம் நாள் பௌர்ணமி நிலவு, ஃபுல் மூன் அப்படியே வெளிச்சமாக இருக்குது. நபி அவங்க சொன்னார்கள், இன்னக்கும் சத்தரவுன ரப்பக்கும் ஐயானன், சஹாபாக்களே நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பீர்கள், எவ்வாறு இந்த சந்திரனை தெளிவாக பார்க்கிறீர்களே, ஃபுல் மூனை எவ்வாறு பார்க்கிறீர்களோ இது போன்று அல்லாஹுவை பார்ப்பீர்கள், கஷ்டப்பட மாட்டீர்கள் அல்லாஹுவை பார்ப்பதற்கு. ஆகவே நீங்கள் அசர் தொழுகை இஷா தொழுகையில் கவனமாக இருங்கள். அசர் தொழுகை இஷா தொழுகையில் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலுஇ ஷம்ஸி வ கப்ல அல் குரூப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இலேசாக விளங்குவதற்காக நபி அவர்கள் இந்த உதாரணத்தை முன்வைத்தார்கள். சந்திரனை முழு உலகமும் சகோதரர்களே எந்த கஷ்டமும் இல்லாமல் இந்த சந்திரனை பார்ப்பதை போன்று முழு உலக மனிதர்களும் அல்லாஹுவை சகோதரர்களே மூமீங்கள் உலக மனிதர்கள் அல்ல, மூமீங்கள் அல்லாஹுவை கஷ்டமில்லாமல் பார்ப்பார்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்ப்பார்கள் சகோதரர்களே. இன்னொரு ஹதீஸிலே இவ்வாறு கிட்டத்தட்ட 26 ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுவை பார்ப்பது சம்பந்தமாக. சகோதரர்களே, அதீபுன் ஹாத்தம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதீபுன் ஹாத்தம் என்பவர் ஒரு நசாரா கிறிஸ்தவராக இருந்தவர். இவர் இஸ்லாத்தை தழுவி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அதீபுன் ஹாத்தம் நபியிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு சஹாபி ஏழ்மையை வந்து முறையிட்டார். யா ரசூலல்லாஹ், ஏழ்மையாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், கஷ்டமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆதி ஹீராவை பார்த்திருக்கிறீர்களா? சொன்னார், பார்த்தில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹீரா என்ற நகரம் சொன்னார்கள், ஆதியே நீங்க உலகத்தில் கொஞ்ச காலம் நீண்ட காலம் வாழ்ந்தால் பார்ப்பீர்கள், ஹீரா என்ற நாட்டிலிருந்து ஒரு பெண் தனியாக காபாவை தவாஃப் செய்வதற்கு வருவாள், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டாள், அந்தளவு பூமியிலே அமைதி வரும் சொல்கிறார். அதற்கு பிறகு கேட்டார்கள், அதி கிஸ்ராவை உங்களுக்கு தெரியுமா? யா ரசூலல்லாஹ், கிஸ்ரபுன் ஹுர்முசா, ஆம் சொன்னார்கள். உனது ஆயுள் நீண்டால் அதியே கிஸ்ரபுன் ஹுர்முசுடைய முழு செல்வங்களும் உங்களை வந்து சேரும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு நாள் வரும் அதியே நீங்கள் அல்லாஹுவை சந்திப்பீர்கள், லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் எந்த தர்ஜுமா கிடையாது,
டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அல்லாஹோடு நேரடியாக பேசுவீர்கள். அல்லாஹ் உங்களை பார்த்து கேட்பான், அலம் உபாத் இலைக்கும் ரசூலா, உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பவில்லையா இந்த இஸ்லாற்றை எட்டி வைப்பதற்காக? நீங்கள் சொல்லுவீர்கள், பலா, யா அல்லாஹ் அனுப்பினாய், உங்களுக்கு செல்வத்தை தரவில்லையா? சொல்லுவீர்கள், ஆம் தந்தா யா அல்லாஹ். அப்பொழுது வலது பக்கம் பார்ப்பீர்கள், நரகம்தான் இருக்கும். இடது பக்கம் பார்ப்பீர்கள், நரகம்தான் இருக்கும். அல்லாஹோடு பேசுவீர்கள் என்ற ஹதீதை அதீபுன் ஹாத்தம் ரதியல்லாஹுன் அறிவிக்கின்றார்கள். அதி ரதியல்லாஹுன் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். வலவு பிஷக்கை தம்ரா, ஒரு ஈச்சம் பழத்தின் ஒரு கீற்றையை கொடுத்தாவது. ஒரு ஈச்சம்பழம் உங்கள்கிட்ட இல்லை, கொடுக்க எவ்வளோ சதக்காவுடைய முக்கியத்துவம். ஒரு ஈச்சம்பழத்துடைய ஒரு துண்டை கொடுத்தாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அதீபுன் ஹாத்தம் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், ஹீராவில் இருந்து வந்து காபாவை தவாப் செய்த அந்த பெண்ணை நான் கண்டேன். கிஸ்ரபுனு ஹுர்முசுடைய யுத்தத்திலே வெற்றி கொண்ட ஒருவரில் நானும் இருந்தேன். மற்றது நபி அவர்கள் சொன்னார்களே, அதையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்கலாம். சகோதரர்களே, இன்னொரு ஹதீதிலே நபி அவர்கள் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹுல்லாஹு யௌமல் கியாமா, உங்களில் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் பேசுவார். சகோதரர்களே, தயாரா? அல்லாஹோடு பேச தயாரா? வேறொன்றுக்கும் தயாராகாதீர்கள். கல்யாணம் முடிப்பதற்கு மாப்பிள்ளை தயாரா? பெண் தயாரா? எவ்வளோ டெக்கரேஷன், எவ்வளோ அழகு, எவ்வளோ வீட்டை கிளீன் பண்ணுறீங்க? ஏன், கல்யாணம் வருகிறது, கல்யாணம் முடிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹோ பார்ப்பதை போல சந்தோஷம் இல்லை. தயாராகுங்கள், தயாராகுங்கள். ஹராம்களை விடுங்கள். அநியாயங்கள் செய்திருந்தால் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ்வை நான் சந்திக்க வேண்டும், நாளை சந்திக்க வேண்டும், மறுநாள் சந்திக்க வேண்டும். சகோதரர்களே, கொரோனா மாத்திரமல்ல மௌத்தை தருவது. கொரோனா உள்ளவரை பார்த்து பயந்து வாழ்கிறோம் நாம். அவர் நாளை மௌத்தாய் விடுவாரோ? நான் மௌத்தாகுவது சகோதரர்களே பெரிய விடயம் அல்ல. மௌத் என்பது எல்லோருக்கும் உள்ள. குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிகதுல் ஜலாலி வல் இக்ராம், பூமியில் இருக்கும் எல்லாமே அழியும் என்று அல்லாஹ் இறக்கிய நேரம் மலக்குகள் யோசித்தார்களாம், எங்களுக்கு மவுத் இல்லையே, அப்ப பூமியில் உள்ளவங்களுக்கு தானே மவுத். அல்லாஹ் இறக்கினான், அல்லாஹுவை தவிர உள்ள முழு பேருக்கு மவுத் இருக்குது. அல்லாஹ் மட்டும்தான் ஹையுல் கையூம், லா தஅஹுதுஹு சினதுன் வலா நௌம். மௌத் இல்லாத ஒரே ஒருவன் அல்லாஹ், தூக்கம் இல்லாத ஒரே ஒருவன் அல்லாஹ், அவனுக்கு தூக்கம் கிடையாது. சகோதரர்களே, ஆகவே அல்லாஹ்வை சந்திக்க தயாராகுங்கள், அல்லாஹ்வோட பேச தயாராகுங்கள். அல்லாஹ்வோட மிச்ச நேரம் பேச இயலுமானால் யார் தெரியுமா? குர்ஆன மரணம் செய்தவர், குர்ஆன் படி வாழ்ந்தவர். சகோதரர்களே, குர்ஆன மரணம் செஞ்சிட்டோம், குர்ஆன் படி வாழ்க்கையில், குர்ஆன் படி வாழ்க்கையில் என்ன செய்யுது? நான் பெரிய ஜுப்பா போட்டிருக்கிறேன், பெரிய தாடி, பெரிய தலப்பா, எல்லாம் பெரிசா இருக்குது, ஆனா கல்பு கருப்பா இருக்குதுண்டா. நான் பிள்ளை சகோதரர்கள், நான் பிள்ளை, நான் அல்லாஹ்வை சந்திக்க தயாரா? ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வை நான் சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் என் டைம் டேபிள்ல, என் நாளாந்த நேர சூசியில, நான் நாளாந்த ஒவ்வொரு விடயத்திலையும் நான் அல்லாஹ்வை சந்திக்கணுமே, நான் அல்லாஹ்வை சந்திக்கணுமே, நான் அல்லாஹ்வை பார்க்கணும் என்ற இந்த தாகம் கல்புல உருவாகும். சொன்னாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹுல்லாஹு யௌமல் கியாமா, உங்கள் எல்லாருமே அல்லாஹோட பேசுவீர்கள். அல்லாவுக்கும் அவருக்கும் இடையில் எந்த தர்ஜுமாவும் இருக்காது. அல்லாக்கு தெரியும் எல்லார பாஸ், இங்கிலீஷா, சிங்களமா, தமிழா, முழுதும் அல்லாஹ் பேசுவார். அல்லாக்கு தர்ஜுமா, ஃபயன்துரு ஐமனமின், வலது பக்கம் பார்ப்பார். செஞ்ச அமல் எல்லாம் இருக்கு, பிடிச்ச நோன்பு, கொடுத்த சதக்கா. இடது பக்கம் பார்ப்பார், முன்னால பார்ப்பார். சகோதரர்களே, நரகம் இருக்கும்,
நபியோங்க சொன்னாங்க ஃபத்தகுன்னார் வலவு பி கலிமத்தின் தயிபா, நரகத்தை பயந்து கொள்ளுங்க ஒரு அழகான பேச்சு கொண்டாவது சரி. அழகான பேச்சுன்னா என்ன? போன ஹதீஸ்ல சதக்கா வச்சு உதாரணமா, ஒரு ஆள் நோயாளியா இருக்கிறார், நோயாளி ஆயிட்டார், நோய் வந்து அவர் நினைச்செடுத்தது இல்லையே நோய், உதாரணமா கொரோனா வந்துட்டு ஒரு கால் பண்ணி பொறுமையா இருங்க, சபர் செய்யுங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை தருவா, விக்கிரோட இருங்க, குர்ஆனை கேட்டுட்டுறீங்க என்று சொல்றது இருக்குதே, இது கலிமா தய்யிபா. பயந்து போனும் பண்றது இல்லை. உங்களோட கூட்டாளி வாப்பா, உங்களோட சொந்தம், உங்களோட உறவு, இவ்வளவு நாள் சாப்பிட்டு கொண்டிருந்தீங்க, இவ்வளவு நாள் போன் பேசி கொண்டிருந்தீங்க, ஓ கொரோனா வந்துட்டா, நோய் வந்துட்டா, போத்தான் முடியாது, ஒரு போன் பண்ணுங்க, ஆறுதல் வார்த்தை சொல்லு. வலவு பி கலிமத்தின் தய்யிபா, மனமான வார்த்தையை சொல்லு. சகோதரர்களே, அல்லாஹ்வை சந்திக்க தயாராக, ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வை சந்திக்க தயாராகுங்க. கடைசி ஹதீஸோடு முடிக்கின்றேன், 28 ஹதீஸும் இருக்கிறது சகோதரர்களே. கடைசி ஒரு ஹதீஸ் தான் ஹஸ்ரத் அம்மார் பின் யாசிர் ரழியல்லாஹுடைய ஹதீஸ். நீண்ட நீண்ட ஹதீஸ்கள் இருக்கிறது சகோதரர்களே, சரியான உள்ளத்துக்கு சந்தோஷமான ஹதீஸ்கள் இருக்கிறது. ஏனென்றால் பசித்திருப்பதும் ஒரு லாபம். நான் பேசுகிறேனே, நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேனே, எதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் எதற்காக சகோதரர்களே? நீங்கெல்லாம் என்ன புகழணும், அதுக்கா எந்த அல்லாவை நான் சந்திக்கணும், அதற்கு முன்னால் நான் அல்லாவை பற்றி பேசி முடிக்கணும். சகோதரர்கள் நீங்களும் பேசு, நீங்களும் பேசுங்க, நண்பர்களோட பேசுங்க, கூட்டாளிமாரோட பேசுங்க. ஒரே ஒரு ஹதீஸோட முடிக்கின்றேன். ஹஸரத் அம்மார் பின் யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு தொழுவிக்கிறாங்க, மிக சுருக்கமாக ஒரு நாள் தொழுவிக்கிறார். கேட்கப்படு அதா இப்னு சாயிப் கேட்கிறார், என்ன அவசரமா தொழுவிச்சிட்டீங்களே அம்மார்? சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து நான் ஒரு துவாவை கேட்டிருக்கிறேன், அந்த துவாவை நான் கேட்டேன், அதுதான் அவசரமாக தொழுவித்தேன். ஸோ என்ன துவா? சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி இல்மிகல் கைப் வ கதரதிக அலல் கல்க் அஹினி மா அலிமத் அலிம்தல் ஹயாத்து கைரன் லி وتوفني اذا كانت الوفاه خيرا لي واسالك القصد في الفقر والغنى واسالك نعيما لا ينفذ واسالك قرة عين لا تنقطع واسالك الرضا بعد القضاء واسالك برد العيش بعد الموت واسالك لذة النظر الى وجهك واسالك الشوق الى لقائك في غير ضراء مضره ولا فتنه مضله اللهم زيننا بزينه الايمان واجعلنا هداه مهتدين ان الدعاء ان حديث نسائيله பதிவுசெய்யப்பட்டிருக்கிறது. يا الله உனது மறைவான அறிவை வைத்து கேட்கிறேன். يا الله படைப்பினங்கள் மீது உன்னுடைய குதிரத்தை வைத்து கேட்கிறேன். யா அல்லாஹ் அஹினி மா அலிம்தல் ஹயாத கைரன் லி, நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் எனக்கு வாழ்வைத்தாய் யா அல்லாஹ். வதவஃபனி இதா கானதில் வஃபாது கைரன் லி, மரணம் எனக்கு சிறந்ததாக இருந்தால் மரணத்தை தாயா அல்லாஹ். மரணம் எனக்கு மௌத் எனக்கு சிறந்ததாக இருந்தால் மௌத்தை தாயா அல்லாஹ். وأسألك القصد في الفقر والغنى يا الله ஏழ்மையிலும் செல்வத்திலும் நடுத்தரமான வாழ்க்கையை கேட்கிறேன். وأسألك نعيما لا ينفذ அழியாத இன்பங்களை கேட்கிறேன். وأسألك قرة عين لا تنقطع يا الله துண்டிக்காத கண் குளிர்ச்சியை உன்னிடம் கேட்கிறேன் சொர்க்கத்தை. وأسألك الرضا بعد القضاء يا الله நீ கலா கதிரிலே எழுதிய அவ்வளவையும் பொருந்தக்கூடிய பாக்கியத்தை கேட்கிறேன். பிறகு நல்ல வாழ்க்கையை உன்னிடம் கேட்கிறேன். உன்னை பார்க்கக்கூடிய இன்பத்தை கேட்கிறேன். உன்னை பார்க்கிற அந்த இன்பத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ்.
وأسألك الشوق إلى لقائك உன்னை சந்திக்க கூடிய அந்த ஆசையை கேட்கிறேன் யா அல்லாஹ் في غير ضراء مضرة ولا فتنة مضلة எந்த வழிகெடுக்கும் ஃபித்னாக்களோ எந்த கஷ்டங்களும் இல்லாமல் உன்னை நான் சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ் اللهم زيننا بزينة الإيمان يا الله إيمان உடைய அலங்காரத்தை கொண்டு எங்களை அலங்கரிப்பாயாக وجعلنا هداة مهتدين நேர்வழி அடைந்த நேர்வழி காட்டக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக சகோதரர்களே அம்மார் பின் யாசிர் இந்த துவாவை ஓதி கொண்டிருப்பார்கள் எனவே சில ஹதீஸ்களை முன்வைத்தேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியிலே இன்ஷா அல்லாஹ் மற்ற ஹதீஸ்களை அல்லாஹுவை பார்ப்பது அல்லாஹுவை சந்திப்பதை விட ஒரு இன்பம் கிடையாது சகோதரர்களே சாப்பிடுவது சொர்க்கத்தில் இன்பம் அல்ல சொர்க்கத்தில் உடுப்பது இன்பம் அல்ல சொர்க்கத்தில் கட்டிடங்கள் இருப்பது இன்பம் அல்ல இன்பம் அல்லாஹுவை பார்ப்பது அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹுவை சந்திக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக அல்லாஹுவை நினைத்து அல்லாஹுவை பார்க்க வேண்டும் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் அல்லாஹுடைய லிகாவை அடைய வேண்டும் என்ற ஆசை அல்லாஹ் தருவாயாக ஒவ்வொரு வினாடியும் உன்னுடைய சிந்தனையிலே எஞ்சியிருக்கும் காலங்களை கழிக்க தௌஃபிக் செய்வாயாக நம்மில் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய சிந்தனையை கொடுப்பாயாக உனக்காக பசித்திருக்கிறோம் ரஹ்மானே உனக்காக தாகித்திருக்கிறோம் உனக்காக சஹர் செய்கிறோம் உனக்காக இஃப்தார் செய்கிறோம் உன்னை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம் உனது கலாமாகிய குர்ஆனை நீ கேட்பதற்காக உனக்கு ஓதி காட்டுவதற்காக ஓதிக்கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே உன்னை அன்று எங்களுக்கு வாழ்வு கிடையாது யா அல்லாஹ் நாங்கள் வாழ்வதும் மௌத்தாகுவதும் உனக்காக ரஹ்மானே எங்களது உயிர்களும் உடைமைகளும் உனக்குத்தான் யா அல்லாஹ் உனக்காகவே வாழ்கிறோம் யா அல்லாஹ் உனது பொருத்தத்தை அடைய வாழ்கிறோம் யா அல்லாஹ் உன்னை சந்திக்கும் நாளையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே ரஹ்மானே உன்னை பார்க்கும் நாளையில் நபிமார்கள் சாலிஹீங்கள் சித்தீக்கீங்கள் நல்லடியார்களோடு எங்களை சேர்த்தருள்வாயாக வாஹிரு தஅவானா أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته